ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம பேசுகிற டாபிக் வந்து சட்டங்கள் பற்றி பேச போகிறோம். ஏன் வந்து நம்ம சட்டங்கள் பற்றி பேச போகிறோம், ஏன் வந்து நமக்கு சட்டம் வந்து அதிகமாக தெரியணும், லா வந்து ஏன் வந்து நமக்கு தெரியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு கிடைக்க வேண்டிய அந்த உரிமைகள் வந்து அதிகமாக பறிக்கப்படுது. ஸோ அந்த உரிமைகள் நமக்கு மீண்டும் கிடைக்கணும்னா நமக்கு வந்து கண்டிப்பாக வந்து சட்டம் வந்து தெரிஞ்சாகணும். ஸோ அதனால தான் வந்து நம்ம வந்து கண்டிப்பாக வந்து சட்டம் அதிகமான சட்டங்கள் வந்து நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஸோ அதில் இன்றைக்கி நம்ம பெண்களை பாதுகாக்கிறது மாதிரி ஒரு நாலு சட்டங்கள் பற்றி தான் பேச போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இந்த டாப்பிக்கில் வருவோம். ஸோ இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குனவங்க வந்து டாக்டர் பீமாராவ் அம்பேத்கர். ஸோ இன்றைக்கி நம்ம அதில் இந்த நாலு வகை சட்டங்கள் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். மெயினாக வந்து பெண்களை வந்து வரதட்சணை கொடுமையினால் பாதிக்கப்படுறாங்க, இல்லை வந்து ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுற ஒரு இடத்துல வந்து பாதிக்கப்படுறாங்க, ஸோ இல்லை வந்து ஏதோ ஒரு சோசியல் மீடியாவில் பாதிக்கப்படுறாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாம் வந்து நிறைய பெண்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க. ஸோ அதுக்கு கீழேலாம் என்னென்ன சட்டங்கள் இருக்குது, ஸோ அதுக்கு கீழே வந்து ஆக்ஷன் எப்படிலாம் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஸோ ப்ரெக்னெண்ட்டான ஒரு பெண் வந்து கம்பெனியில் ஒர்க் பண்ணாங்கன்னா, ஸோ அவங்கள வந்து கம்பெனியிலேருந்து வேலையை விட்டு தூக்குறதுக்கோ, இல்லை வந்து அந்த மாத சேலரியை கட் பண்ணுறதுக்கோ வந்து, இல்லை சேலரியை வந்து கம்மி பண்ணி கொடுக்குறதுக்கோ அந்த கம்பெனிக்கு வந்து உரிமை கிடையாது. ஸோ அப்படி பண்ணாங்கன்னா ப்ரெக்னன்சி டிஸ்கிரிமினேஷன் ஆக்ட் 1978 அந்த ஒரு சட்டத்தின் கீழே வந்து அந்த கம்பெனியில் அந்த கம்பெனியை வந்து ஆக்ஷன் எடுக்கலாம். ஸோ 3 வருஷம் சிறை தண்டனை வந்து கண்டிப்பாக கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரெண்டாவது வந்து டௌரி, வரதட்சணை கொடுமைனால அதிகமான பெண்கள் பாதிக்கப்படுறாங்க. ஸோ வரதட்சணை கொடுமைனால இப்போ வந்து புகுந்த வீட்டில் இருக்கவங்க வந்து அதிகமான வரதட்சணை கேட்டாங்கன்னா அவங்கள வந்து சட்ட ரீதியாக வந்து ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு சட்டம் இருக்குது. ஸோ அந்த ஒரு சட்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டௌரி ப்ரொபகேஷன் ஆக்ட் 1961 செக்ஷன் 304B. ஸோ இந்த ஒரு சட்டத்தின் கீழே வந்து ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு உரிமை இருக்குது. ஸோ அதனால் இப்போ அந்த மாதிரி சட்டங்கள்லாம் இருக்கிறதுனால தான் வந்து இப்போ டௌரி அந்த வரதட்சணை கொடுமை இது வந்து கம்மியாக இருக்குதுங்கிறது வந்து ஒரு உண்மையான ரீசன். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பெண்ணை வந்து அவங்களுடைய பெர்மிஷன் இல்லாமல் அவங்கள பின்தொடர்றதோ, இல்லை வந்து அவங்கள்ட்ட பெர்மிஷன் இல்லாமல் போய் பேசுகிறதோ, அவங்களுடைய பெர்மிஷன் இல்லாமல் அவங்ககிட்ட பேசுகிறதோ, இல்லை வந்து அவங்க சோசியல் மீடியாவில் போடுற ஒரு இமேஜை வந்து காப்பி பண்ணி அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுறதோ, ஸோ இந்த மாதிரி தவறுதல்கள்லாம் பண்ணால் சட்டம் IPC 354D. ஸோ இந்த ஒரு சட்டத்தின் கீழே வந்து ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு உரிமை இருக்குது. ஸோ அதனால் வந்து யாராக இருந்தாலும் அந்த பெண்ணோட பெர்மிஷன் இல்லாமல் அவங்கள பின்தொடர்றதோ, இல்லை அவங்ககிட்ட பேசுகிறதோ, ஸோ இந்த மாதிரி இருந்தால், ஸோ இந்த மாதிரி சட்டம் IPC 354D இதுக்கு கீழே வந்து ஆக்ஷன் எடுப்பாங்க. ஸோ இந்த ஒரு சட்டம் இருக்குது, இது வந்து நம்ம கண்டிப்பாக எல்லோரும் தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுற ஒரு பெண்ட்ட வந்து யாராச்சும் பாலியல் ரீதியாக வந்து துன்புறுத்தினா, ஸோ அந்த பெண் வந்து அந்த கம்பெனியை ரிசைன் பண்ணிட்டு வேறு கம்பெனிக்கு போகிறது வந்து தவறுதல்களான ஒரு விஷயம். ஸோ அதுக்கு கீழே வந்து ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு ஒரு சட்டம் இருக்குது. ஸோ அந்த கம்பெனிலே வந்து நம்ம போய் கம்ப்ளைண்ட் பண்ணால், ஸோ அதுக்கு கீழே வந்து ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு சட்டம் இருக்குது. ஸோ அந்த சட்டம் வந்து நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த சட்டம் பார்த்தீங்கன்னா, செக்ஷுவல் அசஸ்மெண்ட் ஆஃப் விமன் அட் ஒர்க் பிளேஸ் 2013. ஸோ இந்த ஒரு சட்டம் இருக்குது. ஸோ இதுக்கு கீழே வந்து அவங்க வந்து ஆக்ஷன் எடுப்பாங்க. ஸோ அதனால் எந்த கம்பெனிலேயே இருந்தாலும் அந்த பெண் வந்து ஒர்க் பண்ணுற இடத்துல பாலியல் ரீதியாக அவங்க துன்புறுத்தினா, ஸோ செக்ஷுவல் அசஸ்மெண்ட் ஆஃப் விமன் அட் ஒர்க் பிளேஸ் அட் 2013, ஸோ இந்த ஒரு சட்டத்தின் கீழே வந்து அவங்க வந்து கண்டிப்பாக ஆக்ஷன் எடுப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு சட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம எல்லோருமே தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கடுத்து, பெண்களுடைய உடலமைப்பை பற்றி யாராச்சும் அவங்க வந்து தப்பாக யாராச்சும் பேசினாங்கன்னா, ஸோ அவங்க வந்து அதில் வந்து மனதளவில் வந்து ரொம்ப துன்புறுத்தி இந்த மாதிரி பேசியிருந்தாங்கன்னா, ஸோ அவங்கள ஆக்ஷன் எடுக்கிறதுக்கும் சட்டம் இருக்குது. ஸோ இண்டீசன்ட் ரீப்ரசன்டேஷன் ஆஃப் விமன் ஆக்ட் 1986, ஸோ இந்த ஒரு சட்டம் இருக்குது. ஸோ இந்த மாதிரியும் வந்து யாராச்சும் பெண்களை வந்து துன்புறுத்தி பேசினா, ஸோ இந்த மாதிரி ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு ஒரு சட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்சுக்கணும். ஸோ இது ரிலேட்டடான அதே போல் இன்னொரு சட்டம் வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். பெண்களுக்கு 0 FIR அப்படின்ற ஒன்று இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஒரு க்ரைம் நடக்குதுன்னா அந்த இடத்துல உள்ள அந்த போலீஸ் ஸ்டேஷனில் மட்டும்தான் வந்து அவங்க வந்து FIR பதிவு பண்ணுறது கிடையாது. ஸோ எங்கேயா இருந்தாலும் வந்து பெண்கள் வந்து FIR பதிவு பண்ணலாம் அப்படின்னு சொல்கிற ஒரு சட்டமும் இருக்குது. ஸோ இதில் இந்த ஒரு சின்ன சின்ன சட்டங்கள்லாம் வந்து நம்ம வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த மாதிரிலாம் சட்டங்கள் இருக்குது. ஸோ பெண்களை துன்புறுத்தினா இந்த மாதிரி சட்டங்கள் கீழே வந்து ஆக்ஷன் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம எல்லோருமே தெரிஞ்சுக்கணும். ஸோ இது ரிலேட்டடான ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் நண்பா. ஸோ அடுத்தும் வந்து நம்ம வந்து சட்டங்கள் பற்றி தான் பேச போகிறோம். ஓகே நண்பா, அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே பாய்.